ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ராம சூரி இந்தமையோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராம சூர் 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. தந்தையோட யூடியூப் சேனல்ல தமிழ் டப் வெர்ஷன் சொல்லி இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. 2021 தெலுங்குல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இது. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சாந்தினி, ராம் கார்த்திக், அபினவன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நடரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசன்ட்ல நம்ம கதையோட ஹீரோவான ராம் பாத்தீங்கன்னா, குடிச்சிட்டு குடியாரனா ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி லவ் பிரேக்அப் ஆகி இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே செட் ஆகல, பிசினஸ் லவ்னு சொல்லி பயங்கர ஃபெயிலியர் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி டைம்ல, நாம ஒரு நாடி ஜோசியரை போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் அவர் ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து படிச்சு பார்த்து, இவருக்கு இந்த ஊருக்கு போனா வழி கிடைச்சிடும்னு சொல்ல அவர் பேச்சு கேட்டு அந்த ஊருக்கு போய் ஸ்ரீராமபுரத்துல இருக்கக்கூடிய சூரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டான அந்த சூரியங்கிற செகண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட அவரோட கதையை கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தெரியக்கூடிய உண்மை என்ன, ஹீரோ ஆர்டிபிஷியல் டைமண்டை கண்டுபிடிச்சாரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, யார் என்ன விளத்தனம் பண்ணாங்க, பாஸ்ட்ல இருக்க ஹீரோ எப்படி செத்து போனாரு, பிரசன்ட்ல இருக்க ஹீரோக்கு என்னென்ன உண்மை தெரிய வந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா, ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் சொல்லுவேன். தமிழ் டிவிஷன்ஸோட யூடியூப்ல இருக்கனால டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மூவில நோட்டபிளான ஹைலைட்னு எதுவுமே இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல கிரியேட் பண்ணாம விட்டுட்டு போயிட்டாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட்ல கிரைம் த்ரில்லர் டிராமா. 2020 எம்எக்ஸ் பிளேயர்ல சம்தார்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதோட ஸ்டோரி லைனை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி வச்சிட்டாங்க. பேரல் ஆஃப் டைம் லைன் ஸ்டோரிஸ்ல நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை எப்படி திரும்ப மாத்தி அமைக்கிறாங்க, பிரசன்ட்ல ஹீரோ என்ன மாதிரி சம்பவம் பண்றாருங்கிற ஆக்ஷன் டிராமால இன்னும் 2-3 தெலுங்கு மூவிஸ் இருக்கு. அந்த ஸ்டைல இன்னும் கமர்ஷியலா எடுத்திருந்தா கூட ஹிட் கொடுத்துருக்கோம்னு நீங்களே யோசிப்பீங்க. தமிழ் லபிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே கொடுத்துருவோம், ஓகே ஷான பெர்ஃபார்மன்ஸ். காசு கொடுத்ததை விட கச்சிதமா அந்த ரோலுக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆயிருக்காங்கன்னு சொல்ற பெர்ஃபார்மன்ஸ் டீசென்டா கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கான்செப்ட் உள்ள டிராமாவை எடுத்து ஸ்கிரீன் பிளே, நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் லைட்டோ சொதப்பிட்டாங்களோன்னு இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுவுமே ஒரு ஸ்லோ பந்த் த்ரில்லர் டிராமா தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 கிலோ நேரத்துக்குள்ள படத்தை ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலாம் ஓகே ஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் சினிமாப்பின் சொல்லி எல்லாமே இருந்தாலும் எதுவுமே படத்துல பெருசா எடுபடல. இவங்க பண்ண நினைச்ச விஷயம் எல்லாத்தையுமே நான் பெட்டராவும் ப்ராப்பராகவும் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா எபவ் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கும். ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ், லாஜிக் ரீசனிங் எல்லாமே பயங்கரமா அடி வாங்கிருந்துச்சு, எந்த ஒரு இம்பாக்டுமே கிரியேட் பண்ணல, ரொம்ப டிராமேட்டிக்கா போயிடுச்சு, ரியாலிட்டி படத்துல சுத்தமா இல்ல. அதுவும் 90s டிராமால ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாமே படத்துல பெருசா எடுபடலங்கிறத அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பிரேக்கிங் பேட் எல்லாம் பார்த்து உருட்டி பரட்டி ஒரு படத்தை ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைச்சா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா தான் இந்த மூவியை கிரியேட் பண்ணி ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க. மூவில எந்த ஒரு ஹை அண்ட் வார் மூமெண்ட்டுமே கிரியேட் பண்ணல, எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுமே இம்பாக்டை கிரியேட் பண்ணலங்கிறத அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். தெலுங்கு சினிமா ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமா தான் இந்த ராம் அசூர். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுனு கேட்டீங்கன்னா, 4.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மிஸ்டேக் கிச்சன் கமெண்ட் பண்ணி, நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் எடுத்து இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு டாடா பை, சி யூ ஆன் லவ் யூ ஆல்.